வணக்கம், நான் உங்கள் சாய்தேவி. சமையல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, செட்டி நாட்டு காரசாரமான சிக்கன் கிரேவி தான். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. கிரேவிக்கு முதல்ல மசாலா ரெடி பண்ணிக்கணும். இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கறி மசால் பட்டை சேர்த்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் சோம்பு, ஒரு ஸ்பூன் சீரகம், ஒரு ஸ்பூன் மிளகு, இது கூடவே ரெண்டு ஸ்பூன் மல்லி சேர்த்துக்கோங்க. இதை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ இது நல்லா வறுபட்டுருச்சு. இது கூட 15 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். இதையும் வதக்கிட்டு இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. ஒரு கை அளவு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இது வதங்கின பிறகு தேங்காய் வந்து ஒரு அரை மூடி தேங்காய் சேர்த்து இதையும் வதக்கிக்கலாம். இப்போ தேங்காய் வதங்கிருச்சு. ஒரு 10 முந்திரி பருப்பு சேர்த்து வதக்கி எடுத்துக்கலாம். இதை வதங்கின பிறகு ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பாத்திரம் வச்சுக்கோங்க. இதில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானோடனே பட்டை சோம்பு போட்டு தாளிச்சிக்கலாம். வெங்காயம் சேர்த்துக்கோங்க. அது வதங்குறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. இது வதங்கின உடனே கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இது கூட 3 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து இதையும் நல்லா வதக்கிக்கோங்க. இது வதங்கின உடனே நம்ம சிக்கன் சேர்த்துக்கலாம். சிக்கனை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இது கொஞ்சம் நேரம் மூடி வச்சுருங்க, வேகட்டும். கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு. இப்போ வந்து கலந்து விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் ஏற்கனவே கொஞ்சம் சேர்த்துருக்கோம், அதனால் தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சு கொதிக்க வச்சிடலாம். இப்போ கிரேவி நல்லா ரெடி ஆகிடுச்சு. இது கூட கொஞ்சம் புதினா மல்லி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். குழம்பு நல்லா ரெடி ஆகிடுச்சு. இது வந்து இட்லி தோசைக்கு சப்பாத்தி சாப்பிட்லாம், சாதத்தை கூட சேர்த்து சாப்பிட்லாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.